ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோம்னா, வருகின்ற ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று கிராம சபை கூட்டம் தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளில் நடைபெற இருக்குது. இது தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து அனுப்பிக்கக்கூடிய கிராம சபை எப்படி நடத்தணும், அதுக்கான வழிமுறைகளை அஜெண்டா அனுப்பியிருக்காங்க. அதை தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்ற கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் கிராமம் மற்றும் ஆர்டிஐ அரசு வலைதளங்கள் பற்றிய தொகுப்புகளாக தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட் போகலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தினுடைய இயக்குநர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சென்னை நீங்களாக எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, வருகின்ற குடியரசு தினம் 26/1/2024 அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி காலை 11 மணிக்கு நடத்தணும். அதில் குறைவன் வரம்புபடி அந்த உறுப்பினர்கள் இருப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த கூட்டத்திற்கு தேவையான கூட்டப் பொருட்களை இதில் இணைத்து அனுப்பியிருக்கேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டம் என்னைக்கு நடக்கும், இடம் நேரம் ஆகியவற்றை மக்களுக்கு தெரியப்பட வேண்டும். கிராம சபை கூட்டம் வந்து எந்த ஒரு ஆலயம், அதாவது மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே உற மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இந்த கிராம சபைக்கு செலவு 5000 ரூபாய் வரைக்கும் அப்ரூவ் பண்ணுவாங்க. அது அப்புறம் இந்த நம்ம கிராம சபை மொபைல் ஆப் மூலமாக அந்த கூட்டம் நடக்கிறத லைவாக அந்த டேட்டில் அந்த ஜியோ அந்த லொக்கேஷனோட ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக நிறைய கூட்டப் பொருட்கள் அனுப்புவாங்க, இந்த முறை குறைவாக தான் அனுப்பியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னும் ஒரு சில பொருட்கள் அரசுலேருந்து பொங்கல் விடுமுறை முடிந்ததுக்கப்புறம் அனுப்புவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அப்படியே தான் அனுப்பியிருந்தா அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலில் அந்த தகவல் பகிரப்படும். முதல் பொருளாக என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, கிராம ஊராட்சி நிர்வாகம் பொது நிதி செலவினம் குறித்து விவாதிக்கணும். எந்த டேட்லேருந்துன்னா 1/4 31/12 வரைக்கும் உள்ள டீட்டெயிலை அந்த படிவகை மக்கள் முன்னாடி வாசித்து ஒப்புதல் பெறணும். என்ன திட்டத்தின் பெயர், பயன்பெயர், மதிப்பீடு, தற்போதைய நிலை. அடுத்தது ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை, அதையும் மக்கள்கிட்ட ஒப்புதல் பெறணும். இப்போ மழை நேரங்கள், மழை முடிஞ்சிட்டு மழையும் சில இடங்களில் தணிகள்கிட்ட இருக்குது. கொசுக்கள் பரவும், டெங்கு காய்ச்சல் மற்றும் பல்வேறு நோய்களை தடுக்கான நடவடிக்கைகள் மக்களிடையே அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மக்கள் திட்டமிடல் இயக்கம், அதாவது ஜிபிடிபின்னு சொல்லுவாங்க, அதாவது கிராம பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான், அது குறித்து மக்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு 2024-2025 என்னென்ன திட்டங்கள் நம்முடைய கிராம ஊராட்சிக்கு நம்ம அப்ரூவ் பண்ணணும், எதை முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கணும், முதல் பணியாக எதை செய்யணும், ஆர்டர் அந்த பிரியாரிட்டியை மக்கள்கிட்ட ஒப்புதல் பெறணும், மக்கள்கிட்ட பெற்று மக்கள்கிட்ட ஒப்புதல் பெறணும். அதுக்கப்புறம் தூய்மை பாரத இயக்கம், இந்த ஊராட்சியில் குப்பைகள்லாம் வாங்குறாங்க, அதெல்லாம் ஊரங்கள் ப்ராப்பராக எல்லாமே டிஸ்போஸ் பண்ணணும், அது குறித்து விவாதிக்கணும். ஜல் ஜீவன் இயக்கம், எல்லா வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கணும், அதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம், மத்திய அரசினுடைய திட்டம். ஒருவேளை உங்கள் பகுதிகளில் எதுவும் தண்ணி வராமல் இருந்தால் நீங்கள் அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வாங்க, தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கான ஒப்புதல் பெற்று புது பைப் லைனோ இல்லை அது எப்படி பண்ணால் அந்த பகுதியில் தண்ணி கொடுக்க முடியுங்கிறத நீங்கள் ஆலோசனை பண்ணி அதை தீர்மானமாக கொண்டு வரலாம். ஓகே, மிக குறைவாக அனுப்பியிருக்காங்க. என்னுடைய கருத்துக்கள் என்னென்னா, உங்களுக்கு வார விடுமுறை எதுவும் டைம் கிடச்சின்னா உங்கள் பகுதியை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். உங்கள் பகுதியில் என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறத ஆய்வு பண்ணி அதை கிராம சபையில் மக்கள் முன்னாடி எடுத்து கூறி இதை தீர்மானங்களை நிறைவேற்றி அடுத்த கட்டமாக அந்த தீர்மானங்களை இந்த கிராம சபை கூட முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நேரிலேயோ இல்லை ஆர்டி மூலமாக வாங்கி சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதுக்கான நிதியை பெற்று உங்களுடைய ஊராட்சி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுங்க. வரவு செலவு அந்த இதை கேட்கலாமா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதை கேட்கலாம், நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு 2-3 கூட்டங்கள் நீங்கள் அதை அமர்ந்து எப்படி நடக்குது, என்ன பிரச்சனைகள் வருது, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, என்ன பண்ணணும், உங்களுக்கான டீம் பின்னாடி இருக்குதா, உங்களுக்கு பிரச்சனை வந்து யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் உறுதி செய்ததுக்கப்புறம் இந்த வரவு செலவு விவரத்தை கேளுங்க. அங்கே தான் போய் கேட்கணும் கட்டாயம் இல்லை, நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி கூட கேட்கலாம்.
முக்கிய நோக்கம் வந்து இந்த இடத்துல மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி உங்களுடைய கிராமத்துக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை நீங்கள் பேசி தேர்ந்தெடுக்கணும். எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், எது நமக்கு உடனே தேவை, அது என்ன பண்ணணும், அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோம், அதை மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அதுதான் கூடுறது. இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் அந்த கடந்த பீரியடில், அடுத்து இவ்வளோ ரூபாய் இருக்குது, இது இது பண்ண போகிறோங்கிறத மக்கள்கிட்ட வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரக்குது அந்த கிராம சபை. மக்களால் அந்த திட்டங்கள் வந்து தீட்டப்பட்டு நம்ம தான் அந்த நம்ம கிராமத்து வளர்ச்சியடைக்கு உருவாக்க போகிறோம். ஸோ அந்த நோக்கத்தை சிதறடிக்காமல் சண்டை போட்டு பிரச்சனையாக்கி கொடுத்து அந்த உடனே கழிச்சு விடாமல் அது எப்படி சுமூகமாக கொண்டு போகலாம், அதில் எப்படி டிஸ்கஷன் பண்ணலாம், எப்படி நல்ல திட்டங்களை பேசலாங்கிறத நீங்கள் கவனமாக லீட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் இந்த சேனலில் கிராம சபை ரிலேட்டடாக இது வந்தால் கண்டிப்பாக பதிவிடுவேன். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பயனடைய உதவி புரியுங்கள். தேங்க்யூ.